தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளி பெண்களுக்கு அம்மா இருச்சக்கர வாகனங்களை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு இன்று வழங்கினார். தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகைகளையும் அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 11ஆம் தேதி தூத்துக்குடியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக கூறினார். கோவை மாவட்டம் ராமநாதபுரம், சுங்கம், கவுண்டம்பாளையம், ஜிஎன் மில் சந்திப்பு ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ராசாமணி இன்று ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். கோவை மாநகர பகுதிகளில் இப்பாலங்கள் அமைக்கப்படுவதால் பெருமளவு போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநராக எம் அண்ணாதுரை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரையை இயக்குநர் குருபாபு பலராமன், கள்ள விளம்பரத்துறை இணை இயக்குநர் ஜே காமராஜ் ஆகியோர் வரவேற்றனர். இதனிடையே அகில இந்திய வானொலியின் சென்னை நிலைய செய்திப்பிரிவு இயக்குநர் வி பழனிசாமி திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். பணியாளர் தேர்வாணையமான எஸ்எஸ்சியின் சார்பில் பல்வேறு குரூப் 4 பணிகளுக்கான தேர்வுகள் சென்னை, மதுரை உள்ளிட்ட 5 நகரங்களில் 14 இடங்களில் வரும் 6, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நுழைவுச் சீட்டை 4 நாட்களுக்கு முன்பிலிருந்தே விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மண்டலத்தில் 52,022 பேர் இந்த தேர்வில் பங்கேற்கின்றனர். நாமக்கல் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாமக்கல் தீயணைப்பு அலுவலர் ராஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்பட்டால் விரைந்து செயல்பட்டு சேதங்களை தடுப்பது குறித்து செயல்முறை விளக்கங்கள் செய்து காட்டப்பட்டன. மேலும் அவசர காலங்களில் பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றி பாதிப்புகளை தடுப்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தேசிய ராணுவ கல்லூரி தனது வைர விழாவை கொண்டாடுவதையொட்டி நாளை மற்றும் நாளை மறுநாள் தேசிய பாதுகாப்பு குறித்த 2 நாள் கருத்தரங்கை நடத்த உள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளின் ராணுவ படைகள் மற்றும் குடிமைப் படைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அறிவுசார் மேம்பாட்டுக்காகவும் உக்தி சார்ந்த பயிற்சிகளுக்காகவும் உலகின் முன்னணி அமைப்பாக தேசிய ராணுவ கல்லூரி விளங்குவதாக பாதுகாப்பு செயலாளர் அஜய்குமார் கூறினார். பிரசார் பாரதி, பாஸ்கர் ஆச்சாரியா தேசிய விண்வெளி தகவல் கழகத்திற்கிடையே இலவச டிடிஎச் வாயிலாக கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி சுமார் 51 அலைவரிசைகள் வாயிலாக கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட உள்ளது. நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளுக்கு கல்வி தொலைக்காட்சி சேவை வழங்குவதை உறுதி செய்ய இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. கேரளாவில் சிபிஐ அமைப்பு வழக்குகளை பதிவு செய்வதற்கு முன்பு மாநில அரசின் அனுமதியை பெற வேண்டும் என்று அந்த மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிபிஐ அமைப்பு மாநில அரசின் அனுமதியின்றி விசாரணை நடத்த முடியாத சூழல் ஏற்படும். தங்க கடத்தல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தொடங்கிய நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் சிபிஐ மீது அதிருப்தி தெரிவித்திருந்தார். அந்த அமைப்பு தங்களது அதிகார எல்லையை மீறி செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.